Group 1 2019 oda post test series tnps.academy website la general studies current affairs apps and 10 individual mock test ah motta 25 test conduct pandrom inda test series vaangradhukku tnps.academy website la mele iruka group 1 link click panni buy now kuduthu unga details fill panni place order kudunga payment success aanona pdf unga mail ku vandrom printed material 3 to 4 days la unga address ku courier la vandrom Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பாலிட்டியில் ஒரு பார்ட், அதாவது ஒரு சின்ன விஷயந்தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பாலிட்டி. ஓகேவா, லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ், போன வருஷம் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாங்கல்ல, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜட்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயுமே மெயினாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே ஆஃப் இந்தியா, ஓகேவா, உயர்நீதிமன்றத்தின் உயர்நீதிபதி, ஓகேவா, அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவரையுமே வந்து அவரோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2018 மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வந்து போன வருஷம் இந்த சீஃப் ஜஸ்டிஸை வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இவங்களை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டிஸ்மிஸோ ரிமூவ்லாம் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து இம்பீச்மெண்ட், ஓகேவா. இந்த இம்பீச்மெண்ட்னால் என்ன, ஓகேவா, அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அவங்கள வந்து மறுபடியும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் செலக்ட் பண்ணுறதுக்குலாம் என்ன ப்ரொசீஜர், இது வந்து வந்ததுனால இது பட் ஃபெயிலில் பண்ணிட்டாங்க, அவரை ரிமூவ் பண்ண முடியலை. இது வந்ததுனால தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். குரூப் ஒன்றுக்கு இம்பார்ட்டண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை வச்சு போன வருஷம் நிறையா இஷ்யூஸ் நடந்துச்சு, நிறையா தீர்ப்பு வந்துச்சு. போன கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கும் இதிலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ்லேயுமே நம்ம கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம், ஓகேவா. ஜட்ஜ் கேஸ்னால் என்ன, ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் பற்றி கேட்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றி கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஜல்லிக்கட்டில் வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணாங்க, ஓகேவா. அப்போ தீர்ப்பு வந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட் வச்சு இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் வந்து கிளாஸ் கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க. ஃபைன், நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் 2018 தீபக் மிஸ்ரா, இவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். இப்போ ப்ரெசண்டாக யார் இருக்கா, ப்ரெசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் நேம் தெரியுமா, மிஸ்டர் ரஞ்சன் கோகாய், ஓகேவா. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரஞ்சன் கோகாய் தான், ஓகேவா. இது நீங்கள் வந்து ஒரு ஃபேக்சுவல் விஷயம். இப்போ தீபக் மிஸ்ரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இம்பீச்மெண்ட் மோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதை வந்து அப்போ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து ராஜ்யசபா, ஆர்எஸ்னா ராஜ்யசபா, ஓகேவா, மேலவை நெக்லெக்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே நின்றுச்சு. அவர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலை, அவர் நார்மலாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து ரஞ்சன் கோகாய் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக பதவி ஏற்றுக்கிட்டார். இப்போ ரஞ்சன் கோகாய் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். இது வந்து ஒரு அவுட்லே, ஓகேவா. இப்போ நம்ம பேசிக்லேருந்து போவோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஓகேவா, அட் ப்ரெசண்ட் ப்ரெசண்ட்டாக மொத்தம் எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜட்ஜஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட் சென்ட்னா 31 இன்க்ளூடிங் சிஜேஐ, அப்போ சிஜேஐ ப்ளஸ் 30 தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து இனிஷியலாக. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 7 அதர் ஜட்ஜஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, விச் மீன்ஸ் அந்த 1950 அந்த டைமில். அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்போ வந்து 31 ஜட்ஜஸாக இருக்காங்க, ஓகேவா. இப்போ இது உங்களுக்கு கொஸ்டினாக வருமானு கேட்டால் தெரியல, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதை 31 ஜட்ஜஸ் இருக்காங்க. அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து 31 ஜட்ஜஸ் ஆனாங்க. இப்போ இவங்களோட அப்பாயின்மெண்ட், ஓகேவா, ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் வந்து யார் பண்ணுவா, யார் பண்ண பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் தான் வந்து ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யாரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஓகேவா. அதுதான் ஆக்சுவலாக ரூலு. பட்
இது வந்து இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950 1973 வரைக்குமே இப்படி தான் அது இருந்துச்சு. பட் 1973 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஏஎன் ராய் அப்படிங்கிறவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எவ்வளோ பேரை தாண்டினா, மூணு சீனியர் மெம்பர் இருந்துமே அவங்கள தாண்டி ஏஎன் ராய் வந்து 1973 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1977 எம்யூ பெக் அப்படிங்கிறவரையுமே ஒரு ஜட்ஜு, இன்னொரு சீனியர் ஜட்ஜி இருந்துமே இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க 1977. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1993 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், வேறு யாரும் நீங்கள் சூப்பர் சீடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 1993 ஒரு வெர்டிக்ட் கொடுக்குது. வெர்டிக்ட்னா தீர்ப்பு வழங்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜட்ஜி கேஸ் அப்படின்பாங்க. இந்த 1993 இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இது வரைக்குமே வந்து சீனியர் மோட் ஜட்ஜஸ் மட்டும்தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க கேட்டால், கிடையாது, தப்பு. ரெண்டு தடவை பைபாஸ் பண்ணியிருக்காங்க அதை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஜட்ஜி கேஸ் இல்லாட்டி தேர்ட் ஜட்ஜி கேஸ்லாம் வந்து கடைசியாக சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கொடுத்துச்சு, இனிமேல் வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு, ஏன்னா அது வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸஸ். ஓகேவா, இப்படி தான் இது நடந்துச்சு. இப்போ அந்த ஜட்ஜ் கேஸ் அப்படி வந்ததுனால நம்ம அப்போ செகண்ட் ஜட்ஜ்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ் கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் எதை டீல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 வந்து ஃபஸ்ட் ஜட்ஜ் கேஸ், 1993 வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், 1998 தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் நடக்குது. இதெல்லாம் என்ன என்ன ஜட்ஜ் கேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாயின்மெண்ட்டை பற்றியான பார்த்துக்கிட்டு இருந்தோம், ப்ரெசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யாராவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அவர் யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜாக இருப்பார். அதுக்கடுத்து மித்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரெசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்டேஷன் பண்ணணும். ஓகேவா, கன்சல்டேஷன் பண்ணிட்டு அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஜட்ஜ் கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சல்டேஷன் பண்ணுறாங்கல்ல அது வந்து மியர் கன்சல்டேஷன் தான், பைண்டிங் கிடையாது. கன்சல்ட் பண்ணலாம், பட் பிரசிடென்ட் வந்து அவர் யாரை நினைக்கிறாரோ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஜட்ஜ் கேஸில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன பண்ணுறாங்க, இதை அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சல்டேஷனுங்கிற வார்த்தையை கான்கரன்ஸ்னு மாற்றுறாங்க. ஓகேவா, கான்கரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரை கன்சல்ட் பண்ணுறாரோ பிரசிடென்ட் அவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வருது. ஓகேவா, இப்போது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் யாரை வேணால் சொல்லலாமா, அவர் நினைக்கிறது தானா, அப்போ அவர் தான் ஹெட்டா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலிஜியம்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. கொலிஜியம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீனியர் மோஸ்ட் ஃபோர் ஜட்ஜஸ், இவங்களை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கன்சல்ட் பண்ணணும். எதுக்கு, மித்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கொலிஜியமாக கன்சல்ட் பண்ணணும். அதில் நாலு ஜட்ஜஸ் இருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதில் ரெண்டு பேர், இப்போ ஒரு நாலு பேரோட நேம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேமை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறாரு, இவரை வந்து நம்ம அடுத்த இவர் வந்து நம்ம ஜட்ஜாக நியமிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த நாலு பேரில் மூணு பேர் அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, இல்லை அப்படின்னா அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கொலிஜியமோட கன்சல்ட் பண்ணி தான் ஒரு முடிவெடுக்க முடியும். அதை வந்து அவர் பிரசிடென்ட்டை சொல்லணும், பிரசிடென்ட் மேலே அது ஆப்ளிகேட்ரி. ஓகேவா, அவங்க வந்து அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கணும். இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட சீர்திருத்தம் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலிஜியமை வந்து வேணாம், அதுக்கு பதிலாக NJAC நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா, அதை வச்சு தான் வந்து ஜட்ஜஸை நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. எதை, 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டீல்ஸ் வித் வாட், ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட், ஜட்ஜஸோட ரிமூவல்,
இல்லை வேறு ஏதாவது ரெண்டை கொடுத்து இந்த நாளில் எது ஏபிசியில் எதுன்னு கேட்கலாம். 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் டீல் வித் கொலிஜியமை கேன்சல் பண்ணிட்டு நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டியை கொண்டு வராங்க. சார் இது 2015 இது வந்து 2014 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்ட் படி கொலிஜியம் கிடையாது, இனிமேல் என்ஜேசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2015 இந்த தீர்ப்பை வந்து வாய்ட், இது செல்லாது, இனிமே கொலிஜியம் தான் இருக்கும், கொலிஜியம் முறைப்படி தான் நாங்கள் வந்து ஜட்ஜஸை செலக்ட் பண்ணுவோம், என்ஜேஏசி கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூல் கொண்டு வருது. இந்த 2015 தான் நம்ம வந்து ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்கிறோம், புரிஞ்சா? 2014 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி, கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன சொல்லுது, கொலிஜியம் சிஸ்டம்லாம் கிடையாது, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே 2015 சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த சட்ட திருத்தத்தையே செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. அந்த அறிவிக்குது பார்த்தீங்கன்னா 2015, அதை தான் ஃபோர் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982, செகண்ட் ஜட்ஜஸ் வந்து 1993, தேர்ட் வந்து 98, ஃபோர்த் வந்து 2014 இல்லை. இதிலிருந்தும் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன விஷயம் பார்த்துருக்கோம், பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் சிஜேஏ, அதுக்கடுத்து இருக்க ஜட்ஜஸை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணணுங்கிறது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஒரு ஜட்ஜாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன, என்னவாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். செகண்டு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 5 இயர்ஸ், ஓகேவா? இல்லைனா ஆர் அட்வொகேட், வக்கீலாக இருக்கணும், அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 இயர்ஸ். இல்லைனா பிரசிடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து டிஸ்டிங்கியூஸ்ட் ஜூரிஸ்டாக இருக்கணும், ஓகேவா? இந்த மூணுமே, இது இல்லைனா இது, இது இல்லைனா இது, இந்த மூணு இருக்கணும், ஓகேவா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனில் மினிமல் ஏஜ் கொடுக்கலை. மினிமல் ஏஜ் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலை. இப்போ ஓட்டு போடுறதுக்கு நமக்கு 18 வயசு ஆகிருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 21 வயசு ஆகிருக்கணும். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக ஆகுறதுக்கு மினிமல் ஏஜ் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கலை, ஓகேவா? மேபி ஒரு பாயிண்ட் எல்லாம் ஒரு 2 பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, டு பி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜ் மினிமல் ஏஜ் ஷுட் பி 22 கொடுத்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஓகேவா? ஸோ மினிமல் ஏஜ் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல, ஃபைன். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். அதாவது அவரோட பதவிக்காலம், பதவிக்காலம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? கிடையாது, மினிமம் ஏஜுமே மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா அன்டில் அவருக்கு வந்து 65 வயசு ஆகிற வரைக்கும் அவர் வந்து இருக்கலாம், 65 வயசுக்குள்ளே இருக்கணும், 65 வயசுக்குள்ளே அவர் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவார். செகண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து ரிசைன் பண்ணணும்னு நினச்சாருன்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி, அவர் வந்து அவரோட ரிசைனேஷன் லெட்டர் யாருக்கு அட்ரஸ் பண்ணுவார்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் அட்ரஸ் பண்ணுவார். தேர்டு, அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அவர் பதவி நீக்கம் செய்கிறது பிரசிடெண்ட்டால் முடியும், பட் அதை தன்னிச்சையாக செஞ்சிட முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீடிங்ஸுக்கு பேர் தான் இம்பீச்மெண்ட். வந்துட்டோமா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு? கரண்ட் அஃபேர்ஸில் ஒரே ஒரு நியூஸ் தான் வந்துருந்துச்சு, என்னென்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதை வந்து ராஜ்யசபா சேர்மன் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாரு, அதை அடுத்ததுக்கே கொண்டு போகலை அப்படிங்கிறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். இது சுப்ரீம் கோர்ட் பற்றி உள்ளது. ஸோ இந்த இம்பீச்மெண்ட்னா என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், ராஜ்யசபா ஆர் லோக்சபா. லோக்சபானா மினிமம் 100 MPs வந்து அதை வந்து சைன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணாங்கன்னா 50 MPs சைன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சைன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? சைன் பண்ணதுக்கப்புறம் லோக்சபானா ஸ்பீக்கர், ராஜ்யசபானா சேர்மன், இவங்க வந்து அதை அலோ பண்ணி சைன் பண்ணி அவங்க டேபிளுக்கு வரும், அவங்க அலோ பண்ணாதான்
அடுத்த விஷயமே நடக்கும். இவங்க அலோவ் பண்ணாமல் இவங்களே ஸ்டாப் பண்ணிடலாம், பண்ண முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அலோவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெம்பர் கமிட்டி அமைப்பாங்க. இந்த மூணு மெம்பர் கமிட்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஜட்ஜஸ்க்கு வருதுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். ஆனால் லாஸ்ட் இயர் கொடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் மேலேயே. அப்போ யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இன்னொரு வேறு ஜட்ஜ் இருப்பார்ல, அவருக்கு கீழே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அவங்க இருப்பாங்க. ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. மூணாவது யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட். ஓகேவா, அவர் ஒரு நல்ல ஜட்ஜ், அவர் நிறையா ஸ்பெஷலாக லா படிச்சிருப்பார், ஸ்பெஷல் கோர்சஸ் எதாவது பண்ணியிருப்பார், பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணியிருப்பார், டிஸ்டிங்யூஸ் ஜூரிஸ்ட். இந்த மூணு மெம்பர் கமிட்டியை லோக்சபாவில் மூவ் பண்ணாங்கன்னா ஸ்பீக்கர் அலோவ் பண்ணி இதை ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஓகே ஆமாம் அவர் வந்து ஃபீல் கில்ட்டி தான், அவரை வந்து நம்ம இம்பீச்மெண்ட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இந்த மூணு மெம்பர் கமிட்டி சொன்னதுக்கு அப்புறமா இன்கேஸ் லோக்சபானா லோக்சபாவுக்கு மறுபடியும் அந்த டேபிளுக்கு வரும். இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ஓகே கொடுத்துருச்சு, ரெட் க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சுன்னா இங்கே வந்து லோக்சபாவுக்கு வரும். இல்லை ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வந்து அது வரும். ஆனால் லாஸ்ட் இயர் பண்ணப்போ வந்து ராஜ்யசபா சேர்மன் வந்து அதை அங்கேயே நிப்பாட்டிட்டாரு. ஸோ த்ரீ மெம்பர் கமிட்டியே ஃபார்ம் பண்ணலை, அவரே அங்கேயே அலோவ் பண்ணலை. அவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யாராவது தீபக் மிஸ்ரா ரிமூவ் பண்ணுறதுக்கு சேர்மனே அலோவ் பண்ணலை. ஸோ மூணு மெம்பர் கமிட்டியும் அமைக்கலை. இப்போது இப்படி வச்சுக்கலாம், மூணு மெம்பர் கமிட்டி அமைச்சு கொடுத்துட்டாங்க, டேபிளில் ப்ரொசீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அதை பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இப்போ நார்மல் மெஜாரிட்டினா என்ன பாதி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில விஷயங்கள் இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தில் மெஜாரிட்டி இருக்கணும், அதாவது பாதிக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் டூ தேர்ட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், ப்ரெசண்ட்டும் ஆயிருக்கணும் ஓட்டிங் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டு தான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்லேருந்து மெஜாரிட்டி வரணும் எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200னா எனக்கு 101 வந்து ஃபேவராக ஓட்டு வரணும். அதே மாதிரி டூ தேர்ட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்சபாவில் நமக்கு எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, லோக்சபாவில் வந்து 545 எம்பிஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு மெஜாரிட்டினா எவ்வளோ, மெஜாரிட்டினா எவ்வளோ பேர் எனக்கு ஓட்டு போடணும், 273 பேர் இந்த மோஷனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டா மட்டும் ஓகேவான்னு கிடையாது, ஏன்னா இது ஸ்பெஷல், இது வந்து ஆர்டினரி மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. இப்படி பண்ணால் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் என்ன ஆகும்னா 273 பேர் ஓட் பண்ணணும். எவ்வளோ பேர் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் எவ்வளோ பேர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 364 பேர், அதாவது 2/3 இவ்வளோ பேர் ப்ரெசென்ட் அண்ட் ஓட் பண்ணியிருக்கணும். இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ஏன் இப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாகவே எனக்கு வந்து நான் தனிப்பெரும்பான்மையில் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 273 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஈஸியாக ஓட் பண்ணி 274 பேர் என்னோட கட்சியில் இருக்காங்கன்னா ஓட் பண்ணி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட முடியும். அது பண்ணக்கூடாது, அப்போசிஷன் பார்ட்டியுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டூ தேர்ட். இப்போ 364 பேர்னால் கண்டிப்பாக அப்போசிஷன் பார்ட்டி இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ அப்போசிஷன் பார்ட்டி நினைக்கிறாங்க, இல்லை ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஓட்டை அப்ஸ்டெயின் பண்ணிடுவாங்க, வந்து ஓட்டே போட மாட்டாங்க, ப்ரெசென்ட் ஆக மாட்டாங்கன்னு அப்போ ஸ்பெஷல் மெரிட்டி பாஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவரை ரிமூவ் பண்ண முடியாது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பீன் இம்பீச் ஆனதே இல்லை. இது வரைக்கும் ஒரு ஜட்ஜு கூட இம்பீச்மெண்ட் பண்ணதே இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை. ஆனால் 1991-93 மிஸ்டர் வி கே ராமசாமி இவர் மேலே இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை வந்து ஒத்துக்கவும் செஞ்சாங்க, த்ரீ மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி த்ரீ மெம்பர் கமிட்டி அவரை கில்ட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லோக்சபாவில் காங்கிரஸ் ஓட் பண்ணலை, தே அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங், அதனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியலை, அவர் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியலை. யார், வி கே ராமசாமி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு கூட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து இது வரைக்கும் இம்பீச்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், ஆமாம் பட் ப்ரொசீடிங்ஸே ஸ்டார்ட் பண்ணலையான்னு கேட்டால், அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. 91-93 ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணி அதை மூணு மெம்பர் கமிட்டி அமைச்சு அவர் கில்ட்டின்னு சொன்னதுக்கப்புறம் லோக்சபாவில் காங்கிரஸ் வந்து ஓட் போடாமல் அப்சைன் பண்ணதுனால அவரை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாமல் போயிருச்சு. இப்போது இன்கேஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இதில் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாவில், ராஜ்யசபானா 245 பேர், ஸோ பாதினா
123 பேர். ஸோ 2/3 எவ்வளோ பர்சன்ட் ஓட்டிங் பார்த்துவோம், அவ்வளோ பேர் பண்ணி ரெண்டுலேயுமே லோக்சபா பாஸ் பண்ணதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் போய் ராஜ்யசபாவை அதை பாஸ் பண்ணணும். இல்லை ராஜ்யசபாவில் தான் இனிஷியேட் ஆனால் லாஸ்ட் டைம் இனிஷியேட் ஆனது ராஜ்யசபாவில் தான், ராஜ்யசபாவில் இனிஷியேட் ஆகி லோக்சபா போய் லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபார்ம் ஆகணும். 245 பேர், 545 பேர். ஓகேவா? இவ்வளவு ப்ராசஸ் நடந்து எல்லாம் முடிஞ்சு ஆமாப்பா அவரை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் கேன் பாஸ் அண்ட் ஆர்டர் அவரை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதை ஏன் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆனதே இல்லை, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் மறுபடி போன வருஷம்தான் தீபக் மிஸ்ராவை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ அஸ் அ பியூரோக்ராட், ஃபியூச்சர் பியூரோக்ராட்டாக ஒரு ஃபியூச்சர் கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்க நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இல்லைனாலும் மெயின்ஸில் வந்து ஜட்ஜஸ் கேஸை பற்றி நீங்கள் சொல்ல சொன்னால் ஒரு கேள்வி வருதுன்னா அதில் நீங்கள் இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணலாம், ஒரு சில பாயிண்ட்ஸை, இந்த ஜட்ஜ் கேஸ் இது நடந்துச்சு, இந்த ஜட்ஜ் கேஸ் இது நடந்துச்சுன்னு. இல்லை அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் மெஜாரிட்டினா பாதி, பாதிக்கு மேலே ஒன்று இருந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பிரசிடென்ட் மேலே வந்து ஆப்ளிகேட்டரி, ஓகேவா? கொலிஜியம் சொல்கிறது வந்து இந்த ஜட்ஜை தான் நீங்கள் சீனியாரிட்டி படி வைக்கணும்னு சொன்னால் பிரசிடென்ட் அவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இது ஆப்ளிகேட்டரி, இது வந்து தேர்ட் ஜட்ஜ் கேஸ், ஓகேவா? அதில் வந்து ஆகுது. இப்போ ஃபஸ்ட் ஜட்ஜ் கேஸ் இப்போ இயர் கூட கொடுக்கலாம், 1982 கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ், ஃபோர்த் ஜட்ஜ் கொடுத்துட்டு சரி இயரை ஜம்பிள் பண்ணி கொடுத்துட்டு மேட்ச் தான் ஃபாலோயிங் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை படிங்க. ஸோ இவ்வளோ தானா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி கிளாஸ் இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில். அதை வந்து நீங்கள் படிங்க, இல்லைனா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நம்ம அதை கவர் பண்ணுவோம். ஸோ பார்த்துக்கோங்க சிஜே. ஸோ உடனே வந்து இந்த வாட்டி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ கரண்டாக இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ரஞ்சன் கோகாய், தீபக் மிஸ்ரான்னு கொடுத்துருந்தீங்க, ரஞ்சன் கோகாய் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், எக்ஸாமுக்கு வந்து 25 days தான் இருக்குதுன்னு பயப்படாதீங்க. இந்த 25 days ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா லைஃபே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இதில் வந்து இந்த 25 days வந்து எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம், எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு, அது இதுன்னு எதுவும் போனாமல் அந்த 25 நாளும் நெருக்கி படிச்சிங்க, நெருக்கி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். விளையாட்டாக விட்டுறாதீங்க. 25 days இந்த ஒரு வருஷமாக படித்தவங்களும் சரி, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்களும் சரி, இந்த 25 நாள் படிங்க. இன்னொரு தோசை பேர் நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், 25 நாள் படித்தா பாஸ் ஆகிட முடியுமான்னு கேட்டால் முதல்ல படிங்க, ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க. இப்போ இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை தான் ஒமிட் பண்ணிடுறது, நான் அண்ணன் 25 நாள் தான் அதுக்கு படிக்கணும், இந்த 25 நாள் விட்டுருவீங்க, அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ 25 நாள் 30 நாள் தான் இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? இட் டேக்ஸ் டைம். புதைச்சோன்னா எதுவுமே முளைக்காது, ஒரு மரம் வளர்ந்து வளர்க்க டைம் ஆகும். நிறைய பேர் 30 நாள் படித்தா பாஸ் ஆகிட முடியுமா சார், 60 days படித்து பாஸ் ஆகிறதுக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, 60 days ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம சொல்லலாம், சில ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தத்தை நீங்கள் படிக்கிறது 60 days படிக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி யாராவது உங்களை சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் மொத்தமாலாம் படிக்க முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து உட்காந்து முதுகு வலிக்க படிக்கணும் சார், ஈஸியாக படிக்கிறதுக்கு எனக்கு ட்ரிக்ஸு சொல்லுங்கள். ட்ரிக்ஸு ஆப்டிடியூடில் சில விஷயங்களை சொல்லலாம், பட் ஜிஎஸ்லாம் உட்காந்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் படிக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்போ அவ்வளோதான் சார் நான் அப்போயில் பண்ணிட்டேன், 25 நாள் தான் நான் படிக்காமல் உட்காரன்னு கேட்டால் அதுவும் முட்டாள்தனம் தான். இந்த 25 நாள் உங்களால் என்ன படிக்க முடியுமோ இறங்கி படிங்க, போய் எழுதி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே நம்ம படித்தோம், இவ்வளோ வந்துச்சு, நம்மளுக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சு, ஸோ நம்ம அடுத்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும், உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா தெரியும். எப்பயுமே பின் வாங்காதீங்க, ஓகே வேணாம் வேணாம் என்னால் முடியாது என்னால் முடியாது, இந்த முடியாதுங்கிற வார்த்தையை சரி தயவு செஞ்சு மண்டலேருந்து எடுத்துருங்க. எழுதுவோம், அவுட்புட் கொடுப்போம். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், நம்மளோட ஒருத்தர் நல்லா படித்து நான் நல்லா பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா ஒரு மார்க்கில் கூட நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஒரு மார்க் இல்லாதனால நான் வந்து செலக்ட் ஆகலையா, இல்லை 60 மார்க் இல்லாதனால நான் செலக்ட் ஆகலையாங்கிற வித்தியாசம் இருக்குது. 144 கட் ஆஃப்னா நான் 143 போயிருந்த கூட நான் பக்கத்தில் வந்துட்டேன், ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக தூக்கிடுவேன். நான் அசால்ட்டுத்தனமாக இருந்துட்டு நான் 80 மார்க் எடுத்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காம்படிஷன்லேயே இல்லை. இது காம்படிட்டிவ் எக்ஸாம், இது காலேஜ் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா ஒர்க்ஃபுல்லான போஸ்டிங், டிஎஸ்பி, கலெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நாளைக்கு தாசில்தார், எல்லாருமே நீங்கள் தான். ஸோ வந்து அதை நீங்கள் பண்ணணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ட்ரிக்கு வந்து ஆப்ஸுக்கு சொல்லலாம், அதே மாதிரி படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் சொல்லித்தரலாம். இப்படி ரிவிஷன் பண்ணுங்கள், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன பாலிட்டி கிளாஸில் வந்து 542421 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன், அந்த நம்பர் எதுக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் அதை மட்டுமே மனப்பாடம் மட்டும் போனால் போதுமா சார்ன்னு கேட்டால் கஷ்டம். ஸோ படிங்க, ஓகேவா? படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.